வெல்கம் எவ்ரிவான் நான் ரிச்சர்ட் ஃப்ரம் ப்ரொடக்டிவ் அகாடமி அண்ட் இந்த வீடியோவில் லைப்ரரிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் பைத்தன்லாம் லைப்ரரிஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு பைத்தனோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பைத்தனோட பேசிக்ஸ் தெரியலனா டாப் ரைட் கார்னரில் காட்டுற வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பைத்தன் லைப்ரரிஸ்னால் என்ன வெல் பைத்தன் லைப்ரரிஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க கேம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்ஜினிஜன் டாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டே போகலாம் அந்தமாதிரி நிறைய இடத்துல பைத்தன் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப் லைப்ரரிஸ்னால் என்ன ஆக்சுவலி பைத்தனில் வெல் டெஃபினேஷன் பார்த்திங்கனா லைப்ரரிஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தட் அலவுஸ் யூ டு பர்ஃபார்ம் மெனி ஆக்ஷன்ஸ் வித்அட் ரைட்டிங் யூர் கோட் அப்படின்னா வெல் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒரு கோடு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதேன் அண்ட் எனக்கு ரெண்டு மாதம் ஆகுது அந்த கோடு எழுத என் கோடு என்ன பண்ணுதுன்னா வெப்கேம் மூலியமாக ஃபேஸஸாக ஐடென்டிஃபை பண்ணுது அண்ட் எனக்கு அந்த கோடு எழுதுறதுக்கு ரெண்டு மாதம் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அதே ஃபியூச்சர் தேவைப்படுது அவனோட ப்ராஜெக்ட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட ப்ராஜெக்ட்லேயும் வெப்கேம்லேருந்து ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஸோ அவன் என்ன பண்ணுவான் அவனும் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு அந்த கோடு எழுதுவானா இல்லை அவன் என்கிட்ட கேட்டானா நான் என் கோட் அவனுக்கு தர போகிறேன் அந்த ஒர்க்கே இல்லாமல் அந்த கோடை யூஸ் பண்ணி போகிறான் ஸோ இதே தான் ஒரு லார்ஜ் ஸ்கேலாக நடக்குது லைப்ரரிஸில் ஸோ என்ன நடக்கும்னா என்ன மாதிரி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கோர்ஸ் எல்லாம் எடுத்து பை பை பைத்தன் பேக்கேஜ் மேனேஜர்ன்ற ஒரு இடத்துல அப்லோட் பண்ணுவாங்க அண்ட் மற்ற டெவலப்பர்ஸ் யாருக்கெல்லாம் அந்த கோர்ஸ்லாம் தேவைப்படுதோ அவங்க ஒரே ஒரு லைனில் பைத்தன்லாம் அந்த கோடை கால் பண்ணிவிடுவாங்க ஒரே ஒரு லைனில் அவங்க டெவலப் அவங்க டெவலப் பண்ண ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் ஒரு ஐநூறு லைன் ஆஃப் கோடெல்லாம் தௌசண்ட் லைன்ஸ் ஆஃப் கோடை ஒரே லைனில் இவங்க கால் பண்ணிவிடுவாங்க இந்த டெவலப்பர்ஸ் யார் யாருக்கெல்லாம் அந்த கோடு வேணுமோ ஒரே லைனில் அந்த கோடை கால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் லைப்ரரிஸோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ எதுக்கு லைப்ரரிஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் லைப்ரரிஸ் வந்து உங்களோட கோடை ஷார்டன் பண்ணுறதுக்கு ஒரு வழியை தருது பிகாஸ் அவங்க ஐநூறு லைனில் எழுதின கோடை நீங்கள் ஒரே ஒரு லைனில் கால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஷார்ட் ஆகுது உங்கள் கோடு அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு தருது ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட் ஆஃப் கோடு எழுதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் இல்லை அப்புறம் பைத்தன் லைப்ரரிஸ் ஒரு கோடுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்ஸ் தியரியெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐநூறு லைன்ஸ் ஆஃப் கோடுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்ஸ் தியரியெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் ஜஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் போதும் அதுக்கு பின்னாடி இருக்க மேத் பற்றிலாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதெல்லாம் பைத்தன் லைப்ரரிஸ் டேக் கேர் பண்ணி அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா பைத்தன் டெவலப்பர்ஸுமே லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வேறு ஒரு டெவலப்பரோட கோட கோடை ரீட் பண்ணுறீங்கனாலோ இல்லை அவங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னாலோ மோஸ்ட்லி எல்லாருமே லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது ரொம்ப நல்லது லைப்ரரிஸ்னால் லெஸ் ஒர்க் மோ கோட் நம்ம ஒர்க் அவ்வளோ பண்ணாமல் கோட் நிறைய பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான் லைப்ரரிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அதுக்கு சூட்டபிளாக லைப்ரரிஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் கூகுள்லையோ இல்லை நார்மல் பைத்தன் பேக்கேஜஸ்லையோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபுலாக ஏதாவது ஒரு லைப்ரரி இருக்கும் நீங்கள் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ பெட்டர் வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான சூட்டபிள் லைப்ரரிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ லைப்ரரிஸ் பற்றி பேசினது போதும் இது எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம இப்போ ரெண்டு கோடு பார்ப்போம் ஒரு கோடு வந்து லைப்ரரி இல்லாமல் நான் கோட் பண்ணது இன்னொரு கோடு வந்து லைப்ரரி யூஸ் பண்ணி கோட் பண்ணது ஸோ லைப்ரரி இல்லாமல் கோட் பண்ணது வந்து அஞ்சு லைன் எடுக்குது இந்த கோட் என்ன பண்ணுதுன்னா ஒரு நம்பரோட லாக் லாகரெதிமிக் வேல்யூ எனக்கு தரும் இதே கோடு நான் லைப்ரரியோட கோட் பண்ணதுக்கு எனக்கு ரெண்டு லைனாக இருக்குது ஸோ இதான் லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு கோடை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஸோ இதை நம்ம என் பிசியில் ரன் பண்ணி பார்ப்போம் இப்போது ஓகே ஸோ இப்போ அந்த கூட நம்ம நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணி பார்ப்போம் நான் சப்ளைம் டெக்ஸ்டேட்டர் யூஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட சப்ளைம் டெக்ஸ்டேட்டர் இல்லைனா பை சான்ஸ் டிஃபால்ட் டெக்ஸ்டர் யூஸ் பண்ணலாம் அது விண்டோஸ் போய்ட்டு ஐடி டைப் பண்ணிங்கன்னா ஐடி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கார்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் நான் இப்போ அதை யூஸ் பண்ண இல்லை நான் ஆல்ரெடி சப்ளைம் டெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது வரைக்கும் என்னோடய சப்ளைம் டெக்ஸ்ட் விண்டோ அண்ட் ஹியர் என்கிட்ட சில லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது இதெல்லாம் பைத்தன் கோடு இந்த கோடோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இந்த கோட் என்ன பண்ணுன்னா ஒரு நம்பரை நான் கொடுத்தேன்னா அந்த நம்பரோட லாகர் வேல்யூ எனக்கு தரும் வெல் அதை நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனே இன்டர்நெட்லேருந்து ஒரு ஃபார்ம்லாம் எடுத்தேன் எல் அண்ட் ஆஃப் எக்ஸ் அந்த தான் நம்ம கொடுக்க போகிற நம்பர் அந்த நம்பரை வச்சு அது இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி அதோட லாகர் வேல்யூவை வேல்யூ நமக்கு தரும் என் இன்டூ எக்ஸ்பாவ ஒன் பை என் மைனஸ் ஒன் இந்த கோடில் பார்த்திங்கன்னா அதே ரெப்ளிகேட் பண்ணுறப்பேன் என் இன்டூ எக்ஸ்பாவ ஒன் பை என் மைனஸ் ஒன் ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே என் கோடில் ரெப்ளிகேட் பண்ணுறேன் ஸோ என்ன நம்பர் கொடுத்தாலும் அதோட லாகர் வேல்யூ எனக்கு வரும் நான் இப்போது டுவெல்ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் அதோட ரிசல்ட்டை நான் ப்ரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் கோடோட அவுட்புட் என்ன வருதுன்ட்டு ஸோ எனக்கு டுவெல்ன்ற நம்பரோட லாகர் வேல்யூ வந்துருச்சு இப்போ நான் வேறு நம்பர் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் மாற்றினா போதும் ஃபிஃப்டீனுன்ற நம்பரோட லாகர் வேல்யூ வந்துடும் பட் இந்த கோடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பரோட லாக் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருந்தது அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது பட் இதுவே நம்ம லைப்ரரிஸ் யூஸ் பண்ணால் வெல் இம்போர்ட் மேத்துன்னு நான் சொல்கிறேன் மேத் வந்து ஒரு ப்ரீபில்ட் லைப்ரரி பைத்தன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பைத்தன் கூடியே வந்துடும் இந்த லைப்ரரி வச்சு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா பிரிண்ட் மேத் டாட் லாக் ஃபிஃப்டீன் அதே நம்ம சொல்கிறேன் ஸோ நான் மேத்தோட அந்த ஃபிஃப்டினோட லாகரெஜிமிக் வேல்யூ நான் கேட்குறேன் யூசிங் மேத் லைப்ரரி இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோட் வந்து இந்த அஞ்சு லைன்ஸ் ஆஃப் கோடுக்கு ஈக்குவல் இந்த ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் இந்த அஞ்சு லைன்ஸ் ஆஃப் கோடோட வேலையை பார்க்குது சொல்லப்போனால் அதோட வேலையை பெட்டராகவே பார்க்கும் லாகர் ரெசமிக் வேல்யூ வந்து ப்ரிசைஸ் அதை விட கொஞ்சம் ப்ரிசைஸாக இந்த கோட் நம்மளுக்கு தரும் வெல் நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ப்ரூஃப் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம் பட் இந்த பார்ட் இந்த டெசிமல் வேல்யூஸ் எக்ஸாக்ட் டெசிமல் வேல்யூஸ் இது வந்து இந்த நம்பரோட பிசை ப்ரிசைஸாக இருக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அவர் உங்கள் கேல்குலேட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த டெசிமல் வேல்யூ இதை விட ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் இதை விட கரெக்டாக இருக்கும் இந்த டெசிமல் வேல்யூ ஸோ அதுதான் லைப்ரரி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் யூஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தபோது நம்ம ஒரு ஃபார்முலா தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது இந்த ஃபார்முலா வச்சு கூடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கூட நம்மளுக்கு அந்த அவுட்புட் பெர்ஃபெக்டாக இல்லை பட் அதுவே லைப்ரரிஸ் யூஸ் பண்ணும்போது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படல ஜஸ்ட் மேத் டாட் லாகின்னு சொன்னேன் அது ஒரு அவுட்புட் எனக்கு ப்ரிசைஸாக கிடைச்சிருச்சு ஸோ அதான் லைப்ரரிஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இப்போ இன்டர்நெட்ல இருந்து ஒரு லைப்ரரி எப்படி டவுன்லோட் பண்ணி உங்க பைத்தனில் அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பேசிக்கா த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன லைப்ரரி உங்களுக்கு வேணுமோ அந்த லைப்ரரியை கூகுளில் தேடுங்க நெக்ஸ்ட் அந்த லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு பைப்பை டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கும் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாருங்கள் அடுத்து அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கேஸில் நம்புன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி நான் சர்ச் பண்ணுறேன் கூகுளில் எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும் அதில் பைப்பைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டை தேடி பாருங்கள் வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிப் இன்ஸ்டால் நம் பை ஸோ அந்த கோடை நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் ப்ரோம்கில் போயிட்டு அதை அப்படியே பேஸ் பண்ணனா டிப் இன்ஸ்டால் நம்ம பையன் சொல்லிட்டு நான் பேஸ் பண்ணால் எனக்கு அந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடும் அவ்வளோதான் அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அவ்வளோதான் ஸோ இதை நம்ம இப்போ ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு லைப்ரரியை இன்டர்நெட்லேருந்து உங்கள் பைத்தனுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசருக்கு போங்க அந்த லைப்ரரி நேமை டைப் படிங்க சர்ச் பாரில் நான் நம் பையன்ற லைப்ரரி நேமை டைப் படிக்கிறேன் எனக்கு ரெண்டு ரிசல்ட்ஸ் வருது சொல்லப்போனால் நிறைய ரிசல்ட்ஸ் வருது ரெண்டு ரிசல்ட்ஸ் தான் இப்போ இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் நம்பையோட அஃபிஷியல் வெப்சைட் அதை நான் ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன் தென் கீழே வந்தேன்னா பைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் அதையும் நான் கிளிக் பண்ணுறேன் இது வந்து பைத்தனோட அஃபிஷியல் லைப்ரரி பாத் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த லைப்ரரி வேணால் சர்ச் பண்ணலாம் அந்த லைப்ரரி இன்ஸ்டாலேஷனோட ப்ரொசீஜர் ஈஸியாக ஒரு சிங்கிள் லைனில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பான் பிப் இன்ஸ்டால் நம்பை பட் நம்பையில் நீங்கள் போய் தேடணும் நான் இன்ஸ்டால்னு கொடுத்தேன்னா இது கீழே எனக்கு காட்டும் பிப்பில் பிப் இன்ஸ்டால் நம் பை இதை நாங்கள் இதை நம்ம கமான் ஃபார்மில் டைப் அடித்தோன்னா நம் பை நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும் ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் பெட்டர் எப்பவுமே பைப்பேயில் நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பிகாஸ் இது ஈஸி இன்ஸ்டாலேஷன்ஸ் கொடுத்துரும் நீங்கள் நான் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போய் கஷ்டப்படுவானா பைப்பை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டேன் இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு பைத்தன் சொல்லி டைப் அடிக்கிறேன் பைத்தன் டைப் அடிச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் காட்டும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க நீங்கள் நார்மலாக சிஎம்டி இதில் டைப் அடித்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் பட் அது பைத்தின்குள்ளே போய் சேர்ந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பெட்டர் ஸோ எனக்கு ஓப்பனாக இருக்கும் மறுபடியும் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க அண்ட் இங்கே ஸ்கிரிப்ட்ஸுன்னு ஒரு ஃபோல்டர் தேடுங்க ஸ்கிரிப்ட்ஸ் இந்த ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணுங்கள் தென் அந்த பாத் இருக்குல்ல அந்த பாத்தில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் சிஎம்டி கமான் ப்ரோங் ஸோ இங்கே ஸ்கிரிப்ஸுன்ற அந்த பாத்தில் கமான் ப்ரோங்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் இங்கே தான் நம்ம இப்போ அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அந்த பாத்தை நம்ம ஆல்ரெடி காஃப் பண்ணிட்டோம் அந்த கோடை நம்ம ஆல்ரெடி காஃப் பண்ணிட்டோம் ஸோ பேஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வீ கொடுத்து நான் பேஸ் பண்ணுறேன் ட்ரிப் இன்ஸ்டால் நம்பாய் அவ்வளோதான் என்ட்டா கொடுக்குறேன் வெயிட் பண்ணும் அது இன்ஸ்டால் ஆகும் இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதுனால ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு காட்டுது பட் உங்களுக்கு மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் ஆகும் அது எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க வெல் பைத்தன்னு சொல்லி டைப் அடிச்சிங்கன்னா பைத்தனுடைய என்ட்ரிபெட்டர் ஒன்று இங்கே ஓப்பன் ஆகும் இங்கே போயிட்டு இம்போர்ட் நம் பை இந்த கமான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி எந்த எறருமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுன்னா நம் பைய உங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அவ்வளோதான் நம்ப இன்ஸ்டால் பண்ணுறதுல பெரிய விஷயமே இல்லை அவ்வளோதான் என்ன லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணலாம் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம் பயத்தன் லேக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் என்னென்ன விஷயத்துக்குலாம் இந்தந்த லைப்ரரிஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம் வெல் வெல் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைப்ரரி வந்து டென்ஸ் ஃப்ளோ டென்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லைப்ரரி இந்த லைப்ரரியோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா இது மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் லேர்னிங் அந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணும் ஸோ அதுக்கு டென்ஸ் ஆஃப் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஜாங்கோ ஜாங்கோ என்ன லைப்ரெரினா இதை வச்சு நீங்கள் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் உங்கள் வெப்சைட்ஸில் மிஷினில் நீங்கள் வேணுன்னா இல்லைனா வேறு ஏதாவது குட் ஃபீச்சர் வேணும்னா ஜாங்கோ யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் நாசா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ஜாங்கோ வச்சு தான் கிரியேட் பண்ணுறாங்க இது இப்போது டெவலப் ஆகிட்டு வர ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஜாஜோ நெக்ஸ்ட் இருக்க லைப்ரரி வந்து பைக்யூட்டி பைக்யூட்டின்ற லைப்ரி வச்சு நீங்கள் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம் ஐஓஎஸ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம் அண்ட் டெஸ்டாப் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் லைப்ரெரின்னா பைக்யூட்டின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அடுத்த லைப்ரரி வந்து மேட் ப்ளாட் லிப் மேட் பிளாட் லெப்ன்றது வந்து ஒரு பிளாட்டிங் லைப்ரரி இந்த லைப்ரரி வச்சு நீங்கள் கிராஃப்ஸ் ப்ளாட் பண்ணலாம் பை பை சாட்ச்ஸ் ப்ளாட் பண்ணலாம் அண்ட் எல்லா ப்ளாட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மேட் ப்ளாட் லெப்பில் நம்ம பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சிவி ஓப்பன் சிவி வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷன் லைப்ரரி இதை வச்சு ஃபேஸ் டிரெக்ஷன் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணலாம் கம்ப்யூட்டர் விஷனில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த லைப்ரரி வச்சு பண்ணலாம் இந்த லைப்ரரி வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் டாஸ்க்லாம் இன்னமும் ஈஸியாக ஆகிடுச்சு ஃபிஃப்ட் லைப்ரரி வந்து குவிஸ்கெட் இந்த லைப்ரரி இன்னும் ஃபேமஸ் ஆகலை பட் இந்த லைப்ரரியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இதை வச்சு நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணலாம் இந்த லைப்ரரி ஃபேமஸ் ஆகிறது காரணம் என்னன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்னும் ஃபேமஸ் ஆகல பட் இன்னும் ஃபியூச்சரில் இந்த லைப்ரரி கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகும் நம்புறேன் இந்த ஸோ இந்த ஆறு லைப்ரரிஸும் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான லைப்ரரிஸ் இருக்குது நீங்கள் கூகுள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ்லாம் காட்டும் ஸோ ஸோ நான் ஒரு பிளேலிஸ்ட் கேட் பண்ணலாம் பிளான் பண்ணுறேன் என்ன மாதிரினா உங்களுக்கு ஏதாவது ஒரு லைப்ரரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குன்னா அந்த லைப்ரரி நேம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லைப்ரரிக்கும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன் அந்த வீடியோவில் அந்த லைப்ரரியோட இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் அந்த லைப்ரரி எது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பை த எண்ட் ஆஃப் த வீடியோ அந்த லைப்ரரி வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணுற வரைக்கும் நான் சொல்லி தருவேன் ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு லைப்ரரி பற்றி தரணுன்னா அந்த லைப்ரரி நேம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அந்த லைப்ரரியை பேஸ் பண்ணி ஒரு தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன் வீடியோடய எண்டு வரைக்கும் வந்தது தேங்க்ஸ் ஒரு வீடியோ உருவாக்க நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் இனிமேல் நான் போட போகிற வீடியோஸ்க்கு ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அந்த ஐடியாஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அண்ட் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா யூ யூ கேன் காண்டாக்டர்ஸ் அட் எங்களோட மெயில் ஐடி அட் ப்ரொடக்டிவ் அகாடமி அட் ஜிமெயில் டாட் காம் அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அட் ப்ரொடக்டிவ் அகாடமி அப்புறம் இனிமேல் எவ்ரி வீக் நியூ வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்